Royal Romantic. ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். ஒய்ஃப் நேம் வந்துட்டு ஷாலினி. இப்போ வந்துட்டு புதுசாக வந்துட்டு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ பையனுக்கு ஆல்ரெடி பேர் வச்சாச்சு. இப்போது பொண்ணுக்கு வந்துட்டு பேர் வைக்கணுங்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நியூமராலஜியில் வந்துட்டு ஒரு சடன் இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்தது. ஸோ சாரோட காண்டாக்ட் வந்துட்டு ஒய்ஃபோட கசின் மூலமாக வந்து எனக்கு கிடச்சிது. சரி, நான் சும்மா வந்துட்டு எதர்ச்சியாக வந்தேன், நியூமராலஜினா என்ன, அதனால் என்ன அட்வான்டேஜ், ஸோ நியூமராலஜி வைஸ் வந்து நேம் வச்சா எப்படி இருக்கும், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேஷுவலாக வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். இங்கே வந்ததில் வந்துட்டு நாங்கள் ஒரு பேர் வந்து யோசிச்சு வச்சுருந்தோம் பாப்பாவுக்கு, பட் சார் வந்துட்டு நிறைய சஜஷன் சொன்னார். அப்புறம் நேம்குள்ளேயே வந்துட்டு ரீநேம் எப்படி பண்ணுறது, அப்புறம் அந்த நேமே வந்து செட் ஆகலைன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ், என்ன என்ன மாதிரி இம்பேக்ட் இருக்கும், அந்த டிஸ்கஷன்லாம் வந்துட்டு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இது எனக்கு கம்ப்ளீட்டாக நியூ தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நியூமராலஜியில் அவ்வளோவா ஒன்றும் இன்ட்ரெஸ்டெல்லாம் வந்து இருந்ததில்லை. ஸோ சார் சொன்னது எல்லாமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் ஒரு ஹர்ட் ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.